வந்து எப்படி இடஒதுக்கீடு கிடைச்சி அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்களோ அதே போல தான் இந்த இடஒதுக்கீடும் ஐயா வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் நல்லா படித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பள்ளியில் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து 11 போலீஸ் நம்ம ஆட்கள் போவாங்க, 100 தாசில்தார் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் 11 பேர் நம்ம ஆட்கள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். படித்தவங்கக்கிட்டேயே இடஒதுக்கீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்டேயே திமுகவோட பிகே குரூப் வந்து நல்லா குழப்பிட்டு இருக்காங்க. என்னென்னா நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கோம், இது வந்து வெறும் 6 மாதம் தான், தற்காலிகமானது தான், கண்டிப்பாக இடஒதுக்கீட்டெலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குழப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடஒதுக்கீடு வந்து யார் நினச்சாலும் எடப்பாடியே நினச்சாலும் கண்டிப்பாக வந்து நீக்க முடியாது. எப்படி எஸ்சி இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் அவர்கள் வாங்கி கொடுத்து அது நீக்க முடியாதோ அதே போல தான் இந்த இடஒதுக்கீடும் ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இதுவும் நீக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லணும். எப்படி எஸ்சி ஒதுக்கீட்டை கேஸ் போட்டு நீக்க முடியாதோ அதே போல தான் இப்போது MBCV அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து அது எந்த கேஸ் போட்டாலும் அதை நீக்க முடியாது, கண்டிப்பாக நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது, நம்ம பிள்ளைங்க படித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக விளக்கி நம்ம வந்து புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி மக்கள் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த அம்பேத்கர் அவர்களை மறக்காமல் நன்றியோடு இருக்காங்களோ அதே போல் நம் மக்களும் நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த டாக்டர் ராமதாஸ் அவர்களை மறக்காமல் நன்றியோடு வாக்களிக்கிறோம் அப்படின்ட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து விளக்கி சொல்லணும். அவங்கள்ட்ட போயிட்டு பக்கம் பக்கமாக சமூக நீதி பற்றி வகுப்பெடுக்காமல் இந்த இடஒதுக்கீடு பற்றி, இந்த இடஒதுக்கீட்டால் இப்போ அவங்களுக்கு நன்மை கிடைக்கல அப்படின்னாலும் பின்னாடி தன்னுடைய தலைமுறை காலம் காலமாக அதால் அனுபவிக்கப்படும் நன்மைகள் பற்றி எடுத்து சொல்லி அதை பற்றி விளக்கி சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். பாமகவினர் திண்ணை பிரச்சாரம் பண்ணி, சாதாரணமாக திண்ணை பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சாலே கண்டிப்பாக இந்த தேர்தலில் நம்ம வந்து வென்றெடுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பற்றி தெளிவான ஒரு விளக்கம் சொல்லணும். தெளிவாக அவங்க அதாவது நம்ம சொல்கிறத வந்து அவங்களுக்கு வந்து எப்படி புரியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். இடஒதுக்கீடுனா என்ன, நமக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து அதால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே நம்ம வந்து சொல்லவே வேண்டாம், அப்புறம் தானாக வந்து அவங்களே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் இடஒதுக்கீடு பற்றி அவங்கள்ட்ட நல்லா தெளிவாக சொல்லுங்கள். இடஒதுக்கீடு பற்றி அவங்கள்ட்ட தெளிவாக எடுத்து சொல்லி இந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுவோம், எல்லாருமே உழைப்போம். நன்றி.